Hi, hello friends. Welcome and welcome to Priya Simple Lifestyle. In this video, we will see how simple and easy to prepare the adobo. So, subscribe to the channel. அதே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு துவரம் பருப்பு அதே கிளாஸ்ல வந்து பச்சரிசி எடுத்துப்போம் பச்சரிசி இல்ல அப்படினா நீங்க இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை சுண்டல் வந்து அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவு சேர்த்திருக்கேன் உளுந்தம் பருப்பு இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வெள்ளை சுண்டல் வந்து எடுத்து சேர்த்திருக்கேன் அடுத்து சோம்பு வந்து இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கறேன் வந்து சோம்பு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன் அடுத்து வரமிளகாய் நாலு வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தேவையான அளவுக்கு மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இத நல்லா ஊற வச்சுக்கோங்களா மிக்ஸர் ஜாருக்கு நம்ம ஊற வச்சிருந்த எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி அரைச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து அடுத்து இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்காங்க அடைக்கு வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இது ரெண்டும் வந்து அடுத்து சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் வந்து மிக்சியில் நம்ம பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சாச்சு மேலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடை தோசை ரெடி பண்ணிக்கலாம் இந்த டைமில் முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேர்த்துக்கலாம் லைக் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி செய்யலாம் இல்லை சூப் வச்சு குடிக்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ ஏதாவது ஒரு வகையில் முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான மொறுமொறுன அடை தோசை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் பட் ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி